இது உங்க சன ஆபீஷியல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் வந்து விசித்ராவை மாட்டி விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் விசித்ராவோட கேம் பிளே இனியாவது மாறுமா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமல் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு, இந்த மாதிரி யார் வந்து உங்களுக்கு சரியா இது பண்ணலை ஆக்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஏதோ தோணுதோ உங்களுக்கு கொடுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் விஜய் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுட்டு விஷ்ணு அண்ட் அர்ச்சனாக்கு நடந்த சண்டைக்கு இடையில விசித்ரா வந்து இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ராக்கு அந்த கயிறை கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு விஷயம் தான். ஆனால் விஜய் ஒன்றும் லேசுப்பட்டவரில், அவரும் மாயா கேங் கூட சேர்ந்து ஓவராக ஆடிட்டு இருக்காரு. வந்த நோக்கத்தையே மறந்துட்டு மாயா கேங் கூட மறுபடியும் ஜாயின் ஆயிட்டாரு. ஸோ அவர் அர்ச்சனை விஷயத்தில் வாய்ஸ் அவுட் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் அவுட் பண்ணலை, பட் தடுத்து விட ட்ரை பண்ணார் ரெண்டு பேர்ட்டையும். விசித்ரா வந்து தனியாக போய் கூட அந்த விஷயத்தை வந்து அர்ச்சனாட்டையோ சரி இல்லை விஷ்ணுட்டையோ சரி மாதிரி சால்வ் பண்ணவே இல்லை. அர்ச்சனாட்ட போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னு அந்த ஃபைட் நடக்கிறதுக்கு இடையில, நீ வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் காமிக்கிற, அதனால தான் விஷ்ணு இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி விஷ்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தா அர்ச்சனா கம்முன்னு இருந்தாலும் விஷ்ணு தான் வந்து அர்ச்சனாவை ட்ரிகர் பண்ணி விடுறாரு. அதுக்கு அர்ச்சனா சண்டை போடுறாங்க. ஸோ அப்போ அர்ச்சனா கேட்டாங்க, இது மாதிரி நீங்களும் இப்போ சண்டை போடுவீங்களோ, உங்களை யாராவது ட்ரிகர் பண்ணாதான் நான் பண்றேன், ஏன் நான் பண்ணும்போது மட்டும் இப்படி நீங்க மாத்தி பேசுறீங்கன்னு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ விசித்ரா வந்து இந்த இடத்துல தனியா போய் ஆயுதலும் சொல்லவும் இல்லை, விஷ்ணு நீ பண்றது கரெக்ட் தான், அர்ச்சனா நடிக்கிறாங்கிற மாதிரி விஷ்ணுவை தான் ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வாரமாவே வந்து விசித்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் புள்ளி கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அர்ச்சனாவை வேணும்னே எதிர்க்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து விஜய் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா எந்திரிச்சு கூல் சுரேஷ்க்கு கொடுக்குறாங்க போல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி நான் ஜோவிக்கு அவ கன்சல்ட் பண்ண போகும்போது ரூல் பிரேக் ஆயிருன்னு சொல்லி அவர் என்னை விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு உண்மையான பாயிண்ட் தான். ஏன்னா கூல் சுரேஷ் வந்து அர்ச்சனாட்ட போய் நான் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு ஃபைட் நைட் நடந்துச்சுல, அப்போ விசித்ரா சொன்னப்பவும் கூல் சுரேஷ் விடலை. இப்போ ஜோவிக்கிட்ட பேச போகும்போது கூல் சுரேஷ் விடலை. கூல் சுரேஷ் இந்த மாதிரி தடுத்தது உண்மைதான், ஆனால் விசித்ரா வந்து ஜோவிக்காவோட விஷயத்துல நான் வந்து கயிறு இது பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சண்டையெல்லாம் போட்டாங்கன்னா அர்ச்சனா விஷயத்துல இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கலாமே, போடல அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் எந்திரிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து விசித்ராவை போக விடலை, விசித்ரா இடத்துல வேற யாராவது இருந்தால் போக விட்டுருப்பேன், ஏன்னா விசித்ரா அந்த விஷயத்த போய் பெருசு பண்ணிட்டு விஷயத்துல போய் ஏத்தி விட்டு குளிர்காய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஆனா விசித்ரா வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க அது மட்டும் தெரியுது. ஏன்னா ஜோவிகா, மாயா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்க எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விசித்ராக்கு வந்து சுத்தமாகாது. ஆனா இப்ப வந்து அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்க, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கன்சோல் பண்றதா இருக்கட்டும், அவங்க அழுத போய் பாசம் காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அர்ச்சனாக்கு வந்து அவங்க பண்ணல, ஏன்னா அர்ச்சனாக்கு அவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது. ஏன்னா விசித்ராக்கு வந்து தினேஷ் அர்ச்சனா பேசுறது பிடிக்கிறது இல்ல, அதே மாதிரி அர்ச்சனாக்கு வந்து மாயன் கேங் கூட விசித்ரா சேர்றது பிடிக்கிறது இல்ல. இது வந்து அவங்க ரெண்டு பேர்த்துடைய பர்சனல் விஷயம், அவங்க யாரு கூட பேசுறாங்க அப்படிங்கிறது. இருந்தாலும் அதாவது ஜோவிக்கா அண்ட் விசித்ராக்கு ஃபர்ஸ்ட் ஆகாது, அவங்களையெல்லாம் இவங்க கன்சல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் ஏன் அர்ச்சனாவை பண்ணல அப்படிங்கறது ஒரு விஷயம். ஸோ அதனால டபுள் ஸ்டாண்டர்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஆடியன்ஸான நமக்கு வருது. ஸோ அது கரெக்ட் தான், அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது கூல் சுரேஷன் ஃபைட்டுக்கு நடுவில் கேட்டிருப்பாரு, அப்போ ஏமா நீ அர்ச்சனாக்கு இந்த மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு போல, ஏன் ஜோவிக்காக்கு மட்டும் போறேங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு. ஸோ விசித்ராவோட இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயரா அமையுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விஷ்ணுகிட்ட போயிட்டு அர்ச்சனா வந்து வேணும்னு கேமராக்காக பண்ற அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டது. ஸோ விசித்ரா வந்து உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேணும், மரியாதை வேணும்லாம் சொல்றாங்க, அது வந்து கேமராக்காக பண்றது இல்லையா, பட் அர்ச்சனா வந்து அவங்களுக்காக செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணா அது கேமராக்காக நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விசித்ரா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ விசித்ராவோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதுக்காக அர்ச்சனாவுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஃபேக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பின்னால ஜோவிக்கை கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி அர்ச்சனா வந்து கன்சல்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணல. ஸோ இது உண்மையான ஒரு விஷயம். பட் விசித்ராவா கூல் சுரேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா தான் வந்து இப்பவும் பெட்டரான பிளேயர். ஆனால் விசித்ரா இந்த ஒரு வாரம் அந்த பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், புள்ளி கேங்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், அர்ச்சனாவே சம்மந்தமே இல்லாமல் அவங்கள மட்டம் தட்டுறது, டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு ட்ராபேக்காக போயிட்டு இருக்கு. ஸோ விசித்ரா இந்த விஷயத்தில் சரி பண்ணிட்டு இந்த ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தினேஷுடைய கேப்டன்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி மற்றவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டோம். பட் ஆனால் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் விஷயத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் காமனாக பார்த்துட்டு அதே மாதிரி யாருடைய இமோஷனையும் ஃபேக்குன்னு சொல்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டில் ஹோப் இருக்கு, விசித்ரா அந்த கேமை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஆனால் புள்ளி கேங்கை விட அவங்க இப்பவும் பெட்டரான பர்சன் தான். ஆனால் இந்த ஒரு வாரமாக ரொம்ப அவங்க நெகட்டிவ் ஷேடே எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஓட்டில் கூட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. தினேஷ்க்கு அவங்களுக்கு இப்போ 2000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ தினேஷ் போன வாரம் தப்பு சொல்லியிருந்தார், ஸோ அதை கூட நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ விசித்ராவும் சொன்னாங்க, இப்போ தினேஷ் சேஞ்ச் பண்ணிட்டார்ல, அது மாதிரி விசித்ராவும் நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் பண்ணாருன்னா
இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போதைக்கு அர்ச்சனா தான் வந்து ஸ்டாண்டர்டா அப்படி விளையாண்டு இருக்காங்க. தினேஷன் விசித்திரா மாத்தி மாத்தி ஒரு வாரம் நல்லா விளையாடுறாங்க, அப்புறம் நல்லா விளையாடல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் கூல் சுரேஷ் அண்ட் புள்ளிகேங்க விட வந்து அவங்க பெட்டரான பிளேயர்ஸ் தான். ஸோ நீங்க உங்க ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.